ஸோ எல்லாத்துக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம்னு நினச்சிக்காதிங்க. அண்ணன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து நாகராஜனோட பண்ணையில் தான் இருக்கோம், அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்மில் தான் இருக்கோம். நீ இதாக பேசுங்கண்ணே. வணக்கம் 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 நண்பர்களே, உங்களுக்காக நான் சரிங்களா. உங்கள் தேவை எங்கள் சேவை, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், நிறையா பொருள் இருக்குது சரிங்களா. தம்பி சொன்னாப்பில் கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி வாங்க அப்படின்னு, அதாவது ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்திருக்கோம். ஆ அண்ணே, அப்படியே கண்ணாடியை போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படிங்களா? ஹீரோ மாதிரி. அப்படிங்களா? ரெடி பண்ணிடுவோம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக சூப்பராக சந்தோஷம். சூப்பராக இருக்கு. ஒவ்வொரு பொருளும் இருக்குது, நான் காமிக்க நீங்கள் பாருங்க. கண்டிப்பாக நிறையா புதுசாக மீன் வந்திருக்கு. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பெட் ஷாப் அக்வாரியம் ஷாப்பில் வந்து மீன் எதுவுமே வர்றது இல்லை. முக்கியமாக அக்சசரிஸ் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த வட்டம் மீன் எதுவும் வாங்க முடியாமல். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள அர்ஜுன் ஃபிஷ் ஃபார்ம் நம்ம நாகராஜன்கிட்ட வந்து எல்லா விதமான மீனும் கிடச்சிருக்கு. லாக்டவுன் முடிஞ்சு இந்த கொரோனா டைமுக்கு வந்துருக்கு தானே சொல்லுவாங்க. நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, உங்கள்கிட்ட எப்போ மீன் வரும், உங்கள்கிட்ட தான் நாங்கள் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பொருளாக நான் காமிக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபைட்டர் வளர்க்க சின்ன மீன், அதுக்கு சின்ன பவுல் கேட்டாங்க. இது வந்து சின்ன சைஸ் இருக்கிறதுலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ், இந்த கப்பீசி ஜீப்ரா மீன் அது போடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரியசுனால் கொஞ்சம் மோட்டர் வச்சு மீன் வைக்கும்போது கோல்டு மாலி கலந்து வைக்கலாம். சில பேர் வந்து பெரிய மீன் வந்து இந்த பவுலை வளர்க்க ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக இந்த சைஸ். இதில் என்ன மீன்? இதில் வந்து கோல்டு மீன் சூப்பராக இருக்கும். ரெண்டு மீன் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு ஃபுலான மீன் தாராளமாக அதில் வளர்க்கலாம். ரொம்ப பெரிய சேச்சரக்கில் அந்தளவுக்கு இருக்குது. ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள் எடுத்துக்கலாம். அஞ்சு சைஸ் இருக்குது மொத்தம், 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இன்போர்ட்டர் தொட்டி பார்த்திங்கன்னா அந்த செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு செட்டு. இந்த சைஸ் வந்து 2:1 அளவு. அப்புறம் வந்து அந்த பிளாக் கலருக்கு பார்த்தீங்களா, அது 2.5 பெரிய சைஸு. சிறுசு இருக்குது, ரோஸ் கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது. திங்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. அந்த ஃப்ளவரு, ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது. அது ஏர் ஸ்டோனு, டாய்ஸு, மோட்ரு, மீனுக்கு உண்டான வலை, செடி எல்லாமே வந்து இறக்கு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள். அது போக வந்து கேஜு, கூண்டு, சிறுசு பெருசு ரொம்ப பெருசு அந்த மாதிரி வந்து பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலாக இருக்கும். இது வந்து ரொம்ப பெருசு. இது வந்து கிளை, அது தொட்டிக்குள்ளே வைக்கிறது. அந்த கூண்டு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கூண்டு. இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு. ஒரு ஜோடி லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சர்ஸ் அந்த மாதிரி வளர்க்கலாம். சூப்பராகவும் இருக்குது, நிறைய கலர் இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் கலரு, மஞ்சள் கலரு, கருப்பு கலரு, ப்ளூ கலரு, அப்புறம் ரகமாக இறக்கிருக்கோம். இதில் என்ன மாதிரி பறவை வளர்க்கலாம்? இதில் வந்து பெரிய பெரிய ஆப்பிரிக்கன் பேர்டு, காக்டெயிலு அந்த மாதிரி ஐட்டம் வளர்க்கலாம் தரமாக. லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சர்ஸ் போட்டால் 10 ஜோடி 5 ஜோடி கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு பெரிய இடம், இப்போலாம் ரொம்ப ஜீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஆ ஆமாண்ணே. இந்த மாதிரி கூண்டில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா, உங்கள் பேர்டுக்கு வந்து இந்த கம்பியில் கால் கீச்சு ரத்தம் வர பிரச்சனை இருக்காது. ஏன்னா இதில் வந்து கீச்சுறது உண்டான எந்த சான்சஸுமே இல்லை. இந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பி குண்டை விட்டுட்டு இந்த மாதிரி குண்டு சைனா கேஜஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸுக்கு சேஃப். இது பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கூண்டு முதற்கொண்டு எல்லாமே அண்ணன் வச்சுருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டாக எல்லாம் வந்திருக்கு. இப்போ தொட்டியும் நிறையா இருக்குது, அது நம்ம இந்த வீடியோவில் போக போக பார்ப்போம். எந்த மாதிரி தொட்டினா பிளான்ட் எடுக்க ஏற்ற மாதிரி, ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அண்ணே உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி சொல்லுங்கப்பா. நான் வந்து இப்போ மார்க்கெட்டில் எந்த வகையான மீன் வந்து டிமாண்டில் இருக்குது, அதே சமயத்தில் ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க டிமாண்டு அதனால? பீட்டா தான்ப்பா. பீட்டாலே வந்து 5 ரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, பிளக் கார்டு, நியூமிகண்டி, அப்புறம் வந்து கேலக்ஸி. அப்படியே அந்த பக்கம் கேமரா திருப்புங்க, அங்கே பாருங்கள். அண்ணே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள பெட்கோவில் உள்ள செட்டப் வச்சுருக்காங்க. என்ன பண்ண முடியுமோ நம்மளால் சிறப்பாக பண்ணியிருக்கோம். 5000 நண்பர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுக்காக மெகா பெருசு ஒன்று, சாரி மெகா பரிசு ஒன்று காத்திருக்கு. நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களுக்காக தான் சரிங்களா. உங்கள் தேவை எங்கள் சேவை, மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், உங்கள் தேவை எங்கள் சேவை. என்ன பண்ணணுமோ தரமாக பண்ணி கொடுத்துருவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமாக கேட்டீங்க, அதனால் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அண்ணே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம சேனலில் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். அது எல்லாமே உங்களால் தான். நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோன்னா நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். நிறைய பேர் கிவ் அவே கேட்டிங்க, நம்ம சேனலில் வந்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கிவ் அவேல கலந்துக்கிட்டோம். கிவ் அவே வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி 5000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க. அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவேக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் தகுந்தாப்பில் மாறும்,
அது வந்து அந்த பரிசு தந்தாப்பில் மாறும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 5000 சப்ஸ்கிரைப் வந்து கன்ஃபார்ம் கிவ்வே இருக்குது. அதை பற்றி கூட இரவோட உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். ஆனால் இப்போ நம்ம ஃபைட்டருக்குள்ளே போனால், ஃபைட்டர் வந்து எப்படின்னு இந்த நிமோ கேண்டி கேலக்ஸி அதெல்லாம் ஜோடியாக வச்சுருக்கீங்களா இல்லை ஆண் மட்டுமானே? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஆண் வந்து ரொம்ப நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க, பெண் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதான் நேனா கூட சீக்கிரம் கொண்டு வந்துடுவீங்க, அடுத்த வாரமே வந்துடும், அடுத்த வீடியோவும் தனியாக சிறப்பாக போடுவோம். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே. ரகரகமா இருக்கு, எல்லாமே தாராளமா இருக்கு. ஆமா சரி, ஆகாஷ் எனக்கு எத்தனை இலவசமா தர போறீங்க வீட்டுக்கு போகும்போது? இலவசமா தர போறோமா? ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே? எதுவுமே சொல்லலையாப்பா, நீங்களா சொல்லிக்கிறீங்க. ஒரு ஒரு மீனோட ரேட் என்ன தெரியுமா? ஒரு மீன் ரேட்டு 300 ரூபா 500 ரூபா. நீங்க பாட்டுக்கு போனை எடுத்து கேமரா பிடிச்சிட்டு எனக்கு கொடுனா கொடுக்கலாமா? அது எப்படி முடியும்? அது எப்படி உங்களுக்கு இல்ல? அதான் எடுத்துக்கோங்கப்பா. சரிங்களா, ஆளுக்கு 2 தரேன், வாங்கிக்கோங்க. சந்தோஷமா? ரைட்டு, ஆ பாத்துடலாம்ப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் கண்டோம், அக்சசரிஸ் பார்த்துட்டோம், டேங்க்ஸ் கூட சீக்கிரம் பார்ப்போம். இப்போ நம்ம மீனை பார்த்துருவோம். மீன் என்னென்ன வாளியில் பிடிச்சி வச்சிருக்கோம் நீங்களே பாருங்கள். மீன் வந்து இது ஒரு அரிய வகையாக மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது என்னது? மீனால கால் பண்ணே, முட்டை முட்டையா இருக்கு, இது என்னது? இந்த மீனை வளர்க்க 6 மாதம் நாங்கள் சிரமப்பட்டிருக்கோம். ஓ, வீடியோக்காகவே நாங்கள் 6 கண்ணிலும் காமிக்கல. இப்போ முதலே உன்னோட வீடியோவுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். இது என்னதுன்னு? இந்த மீன் வந்து பலூன் மாலி. பலூன் மாலி? ஆமாம், இது வந்து பிறந்த குட்டிலிருந்து 6 மாதம்ப்பா. மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, எப்படிக்குன்னு ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அதை சொல்லுங்க மாதிரி. நீங்கள் பயங்கரமாக இது குட்டி போட்டால் எத்தனை போடும் சுமார்? ஒரு மீன் 50 வைக்கும் தாராளமாக. ஆக ஜெய்ஜாண்டியாக இருக்கு. ஆமாம், போகும்போது ரெண்டு கையில் பிடிச்சி போயிருங்க. கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ பாருங்க, தொட்டிக்குள்ள வைக்கணும். தொட்டிக்குள்ள விட்டு காட்டுங்க. இப்போ பாருங்க, மிரட்டி விடும் பாருங்க. வா 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 வா, வேற லெவல், வேற லெவல். வா பாடி, சூப்பராக இருக்குண்ணே, அற்புதம். இது ஒரு சைஸ்லையும் வித்தியாசமாக இருக்கேனே. இந்த மீன் வளர 6 மாதம்ப்பா நாங்கள் குட்டியிலேருந்து. ஆமாம், இதுக்கு என்ன சாப்பாடுண்ணே? இதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு நம்ம எப்போ எங்கள் கொடுப்போம், ட்ரை வாம்ஸு, வாம்ஸு, ஃபுட்டு எல்லாமே கலந்து கொடுப்போம்ப்பா. ப்ரெட்டு சேமியாவும் நல்லா சாப்பிடுது. ஸோ சேமியாலாம் போடுவீங்க? சேமியா அந்த மீனுக்கு பிரச்சனை கொண்டு வரும்? எதுவுமே ஆகாது, அளவாக போடணும் அவ்வளோதான். நம்ம சிமெண்ட் தொட்டிக்கு, கண்ணாடி தொட்டிக்குன்னா ஃபுட்டு தான். ஃபுட்டு தான். ஆமாம் சரி. இந்த ஒரு 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 மீனே நம்ம லைக் அள்ளணும், அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. என் வியூவர்ஸ், இது யாராவது வேணும்னா வந்து டக்குன்னு வாங்கிக்கங்க. அதை பார்த்தோன்னே நிறைய பேர் அழகு இல்லை வாங்கிட்டு போயிருக்க தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்துடுங்க. ஆ கண்டி, இது என்னது? நீ உங்கள் பண்ணையில் எல்லாமே ராட்சச சைஸில் வளர்த்து வச்சிருக்கீங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். இது பெரிய மீனுப்பா. இது பார்த்தீங்கன்னா மாஃப் மாலி, ஃபேண்டா மாலி. இந்த மீனுக்கு வந்து 2 பேர் இருக்குது. இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, பெரிய சைஸ்ப்பா. இருக்கையில் பெரிய சைஸ் இது. அது குட்டிலாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே சின்ன சின்ன குட்டியாக இருக்க போடுங்க. இல்லை அதோட குட்டி தான் பாடி. அடுத்து அது அதே மாதிரி வளர்த்துருவோம். இது 6 மாதம் மணி, இது வந்து 8 மாதம் ஆகும்ப்பா. கொஞ்சம் லேட்டாக தான் வளரும் இந்த மீன். சரி, நான் தொட்டி தான் பார்த்துடலாம். பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்ப்பா. இதில் பெரிய தொட்டியில் 10 மீன் விட்டாலே போதும், ஃபுல்லாக இருக்கும். அது குட்டி ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க, அருமையாக இருக்கும்பா. அது பிளாக்கு, பிளாக் ப்ளூ குளம் வச்சு வளர்க்குறவங்க இது போடலாம். இது சூப்பராக இருக்கும்பா. அதுக்கு தான் சொல்கிறீங்கள, அதுக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப பெருசாக இருக்கு, ஏன்னா அருமையான சேச்சுப்பா. என்ன ஏதோ பண்ணுறாங்க? ஆமாம், மருந்து ஊற்றி ஏதோ வளர்க்குறாங்க. கண்டிப்பாக ஊசி போட்டு தான் எல்லாமே. ஆமாம், பாதுகாப்பாக இருக்கணும்ல. அரசியல் அதெல்லாம் சகஜம், உண்மை தான்ப்பா. அண்ணே என்னண்ணே, நீங்கள் மீன் பண்ண வச்சுருக்கீங்களா இல்லை டைனோசர் பண்ண வச்சுருக்கீங்களா? எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. இது என்னண்ணே ஜி, இது என்னவா? அடா பாவிகளா, இப்போ ட்ரெண்டிங்கே இதானப்பா. வீட்டாக இதுக்கு தானே போட்டி போட்டு வராங்க. கேள்வி கேட்குற வேணே, நான் கேட்க வேணே, தெரியாத மாதிரியே தான் கேட்கணும். நீங்கள் அப்படியே தெரிஞ்ச மாதிரியே பதில் சொல்லணும், அவ்வளோதான். அப்படியா, எனக்கு தெரியாமல் போச்சே. பேரன் ஜீப்ரா க்ரீனா? க்ரீனு, லைட் க்ரீனு, ரெண்டு கலருமே இருக்கும். செம்ம சூட்டாக இருக்கும். இது வந்து ஏஞ்சலானே என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் இது ஒரு முக்கியமான ஒரு மீன்ப்பா. தேவதை மீன்கள் ஏஞ்சல். இதுவும் பெரிய சைஸ் பெருசாக, ஃபுல் சைஸ்ப்பா. ஃபுல் சைஸ் வளர்றதுனா கொஞ்சம் நாள் இருக்குது, கொஞ்சம் மீடியம் சைஸ். எல்லாமே நம்ம வந்து இது வளர்த்தது தான், சைஸ் பண்ணது எல்லாமே. சூப்பர், சூப்பர்.
இந்த ஃப்ளோரன் நீ தான் சொல்லணும், எனக்கு என்னன்னு தெரியல, நேற்று தான் கொடுத்துட்டு போனாங்க. ஆமாப்பா, வேணுமா உனக்கு புக்கிங் பண்ணிடுமா? ஃப்ரீயாக கொடுத்தா இப்போ புக்கிங் பண்ணிக்கலாம். காது கேட்கலையே, இதுக்கு மட்டும் கேட்காது. கேட்க மாட்டேதப்பா, தரமான மீன்ப்பா. பாருங்க மீனை பாருங்க, இருங்க இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. தொழில பொறுமை தான் முக்கியம். வா வா வா, வாங்க வாங்க, வீடியோக்குள்ளே வாங்க. ஓகேவா? மிரட்டி விடுறான். ஆ, இந்த மீன் வந்து ரெட் கேப்பா, நல்லா பெருசாக வளரும். ஹெட்டும் தனியாக தெரியும். ஒயிட்டும் ரெட்டு, ரெட் கேப்பு நல்லா ஃபுல் சைஸ் வரும். மீடியம் சைஸாக இருக்குது இப்போதைக்கு. ஃபுல் சைஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். பார்க்கலாம். எஸ்கே கோல்டு, பெப்பர் கோல்டு, ரூக்கின் கோல்டு, மொத்தம் மூணு பேருக்கு ஒரே மீனுக்கு. அப்படி புகழ்பெற்ற மீன் தான் இந்த மீன். ஒன்னு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, ஆறு சாமி, அதே மாதிரி தான் பாது. அந்த மாதிரி பேர் இருக்குப்பா உண்மையில. ஆமாப்பா, இது நல்லா ஃபுல் சைஸ் வரைக்கும் வளரும். மீடியம் சைஸ் தான். ஆமாம், சரி அடுத்த மீன் பார்த்துக்கலாம். சரி, சில்வர் சார் இருக்குப்பா, அந்த வால் பதி மட்டும் கருப்பாக இருக்கு பார்த்தீங்களா. இதோட ஸ்பெஷலே அதான், இதோட அதிசயமும் அதான். வேற கலர் இருக்கானே, இதில் வந்து ரெயின்போ சார்க்குன்னு ஒரு ரகம் வரும், அதை நாங்கள் நீ பாருங்க. ஆமாம், ஆமாம், வால் பகுதி மட்டும் மச்சமாக இருக்கும், சிகப்பாகவும் இருக்கும், உடம்பு லைட் பிளாக் கலர்லாம் தெரியும். இது வந்து ரெயின்போ சரக்கு இந்த மீன். ரொம்ப துள்ளுமா? இது பயங்கரமாகவே துள்ளும். இந்த மீன் பிடிக்கப்பட்டப்ப பார்த்தீங்களா? ஆமாம், கூட கம்மியாக போட்டு. ஆமாம், சரி. ஃப்ளோரன் மாதிரி இருக்குது இந்த மீன். வந்து ப்ளூ அக்ரா இந்த மீன் பேர், ப்ளூ அக்ரா. இது என்ன வளருமானே? பெரிய சைஸாக வளரும். சிச்சில்ட்டு வகையோட சேர்ந்தது இந்த மீன். ஃப்ளோரன் கூட ஆஸ்கர், பேரட், அந்த மீன் கூடலாம் சேர்ந்து வைக்கலாம், கலந்து போடுறது. ஆமாம், சரிண்ணே, சூப்பர். இதுக்கு என்ன ஃபுட்டுண்ணே? எப்பயும் போல ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேண்ணே, ஃப்ளோரன் ஃபுட்டு போடணும்னு அவசியம் இல்லையாண்ணே? அந்த ஃபுட்டு போட்டால் ஸ்பெஷல் நல்லாவும் இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ண்ணே. இதுதான்ப்பா வாஸ்தின் முதல் முறையாக முத்திரை பதிக்கப்பட்ட மீன் அரவணா. ஆமாம்ப்பா, உயிருள்ள மீன், சாப்பிடும், நல்லா பெருசாகவும் வளரும். கட்டாயமாக வேணும். சரி, அடுத்த மீன். ஆமாம், உச்சகட்டமே இதுதான். அந்த வால் பகுதியை மட்டும் பாருங்கள், அந்த கலரை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோவை. என்ன ஜிபி மொத்த மாதிரி? ஆ, ஆமாம், எல்லாமே யூடியூப் நண்பர்கள் பூரா நம்ம நண்பர்கள் தான், சரிங்களா? ஆமாம், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. பறிக்க மட்டும் இல்லை, என்ன வேணால் பண்ணும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபர்ட் கொடுத்துருக்கோம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்கில் விட்டு காமிக்கிறது தான் எங்களை. அதுக்கு நடுவில் இந்த 30 செகண்ட் ஃபுட்டேஜ்க்காக நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு மூணு பேர் தான் தெரியும், ஆகாஷ் எனக்கும் நாகராஜன் எனக்கும். அந்த மாதிரி அந்த கஷ்டத்துக்குலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்போர்ட் தெரிவிக்கிற விதமாக சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணாலே எங்களுக்கு அது பெரிய விஷயம். லைக் கொடுங்க, அதான் மெயினு. அப்படி தானே? அப்படி தான், அதுக்கு மேலேயே தான். சரிங்களா, கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம் கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர வச்சுருங்க. கூடிய சீக்கிரம் கிவ் அவே பண்ணி நம்ம ஃபார்ம்லேருந்தே ஸ்பெஷலைஸ்டாக உங்களுக்கு எங்கே இருக்காங்களோ ஃப்ரீயாக உங்கள் வீட்டு வாசலுக்கே சேர்ற மாதிரி கிவ் அவே ரெடி பண்ணிடுறோம். அவரால் அவரால் எவ்வளோ சிரமப்படுத்தணும், அவ்வளோ காயப்படுத்திட்டு சேதாரப்படுத்திட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாமல் அப்புறமே நிற்கிறாப்புல, சரிங்களா? அவர் ஒரு யூடியூப் ஒரு ட்ரெண்டிங்கு சேனல் வச்சுக்காப்புல. அடுத்த வீடியோ வந்து நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காப்புல. அடுத்த கூடிய விரைவில் அந்த தம்பி எப்படி என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாப்புலோ, இந்த தம்பி அடுத்து வருவாப்புல, சரிங்களா? அடுத்தடுத்து நாங்கள் தயார் பண்ணிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஆமாம், இந்த பேர் அர்ஜுன் பேர் வச்சது அவர் தான். அந்த அன்றைக்கிற பாருங்க, அவர் தான், அவர் தான் பின்னாடி உட்காந்து காப்பாருங்க. அவருக்கு சிகரத்தின் முக்கியம் அடையாளமே அவர் தான். எங்களுக்கு 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 பிரம்மாண்டமே இவர் தான். எங்களுக்கு பிரம்மாண்ட உச்சக்கட்டமே இவர் தான், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த தொட்டி செஞ்சது பூராமே இவர் தான். இந்த தொட்டியில் போய் புதுசாக ரக வருது, எல்லாமே பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஆமாம், இந்த தொட்டி செஞ்சுட்டு இப்படி சால்ட் ஆகாது பாருங்கள். ஆமாம், ¶¶
நின்று